ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ், நான் உங்கள் மிஸ்டர்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நடிகர் சந்தானம் அவர்கள் நடித்து நேற்று வெளியான டிக்கிலோனா படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப வளவல கொலவலன்னு பேசாமல் படம் எப்படி இருக்குது, சந்தானம் அவர்களோட காமெடி எப்படி இருக்குது, படம் பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கா, படம் பார்க்குற அளவுக்கு ஒர்த்தா, ரெண்டு மணி நேரம் செலவு பண்ணி படத்தை பார்க்கலாமா அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிய படம். ஸோ படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த ரிவ்யூ பார்த்துட்டு போய் படத்தை பாருங்கள். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். ரவி அவரை வச்சுதான் ஓபனிங் சீன் ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட கேஜிபி பேசுவாரு பாத்தீங்களா, சோ அதே மாதிரியே பேசி வந்து பாத்தீங்கன்னா ஓபனிங் சீன் ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா சந்தானோடைய என்ட்ரி வருது. ஸோ சந்தானோட என்ட்ரி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஈபியில் வேலை செய்கிற மாதிரி வந்து அவரை படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ அங்கேருந்து தான் படம் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே போகக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் மிஷின் அவர் பார்க்குறாரு. எஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த படமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் மிஷினில் ட்ராவல் பண்ணுற கதை தான். ஸோ அந்த டைம் மிஷினை பார்த்துட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு கொடூரமான விஷயத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த டைம் மிஷினில் ட்ராவல் பண்ணுறாரு. அப்படி என்ன விஷயம்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா வாழ்க்கையிலையும் நடக்கிறது தான், எஸ் கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் ட்ராவல் பண்ணி அந்த விஷயத்த நிப்பாட்ட போகிறாரு. அப்படி வாழ்க்கையில் நடந்த ஒரு பாஸ்ட்டை மாற்றணும் அப்படின்னு சொல்லி சந்தானம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா டைம் மிஷினில் டைம் ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ அப்படி அவர் டைம் ட்ராவல் பண்ணி அந்த பாஸ்ட்டை மாற்றினால என்னென்ன விளைவுகள் நடக்கும் அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தினுடைய கதை. உண்மையிலே படம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குற அளவுக்கு ஒர்த்து அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய கதை. பாஸ்ட்டை மாற்றி அதன் மூலம் அவருக்கு என்னென்ன விளைவுகள் வருது அப்படிங்கிறதான் இதோட கதையே. சரி ஓகே, இப்போ நம்ம படத்தை சீன் பை சீனாக எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லாவே தெரியும் அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் எப்பவுமே கம்மியாக இருக்கும், பட் அவர் பேசக்கூடிய எதிரை மோனை காமெடிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேற லெவலில் இருக்கும். அதே இந்த படத்தில் ரொம்ப அழகாகவே யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே சந்தானம் அவர்களோட காமெடிஸ் இந்த படத்தில் சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். முந்தின படத்தில் இல்லாத மாதிரி இந்த படத்தில் உண்மையிலே வாய்விட்டு சிரிக்கிற அளவு தான் காமெடிஸ் பண்ணியிருக்காரு. வரக்கூடிய படங்களிலும் இதே மாதிரி காமெடி செஞ்சால் நல்லா இருக்கும். நடிகர் சந்தானம் மற்றும் யோகிபாபுவோட காம்போ இதில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே ரெண்டு பேரும் சேர்ந்து பேசக்கூடிய பேச்சுகள் காமெடிஸ்லாம் நமக்கு வந்து உண்மையிலே வாய் விட்டு சிரிக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ரெண்டு பேருடைய காம்போ உண்மையிலே இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் மிஷின் தான். ஸோ அந்த டைம் மிஷினை அவர் கண்டுபிடிச்சார் இல்லையா, அந்த இடத்துல அவர் போயிருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட இருப்பாங்க. ஸோ அங்கே அவங்க பண்ண அந்த நாலஞ்சு பேருமே பண்ணக்கூடிய காமெடிஸுமே வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது, உண்மையிலேயே நம்மளுக்கு சிரிக்கவும் வைத்தது. இந்த படமே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு காமெடியை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. படம் ஃபுல்லாகவே அப்படி தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே நம்மளை சிரிக்க வைக்க படத்தில் இருக்க எல்லாருமே முயற்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க முயற்சி வீணாகலை அப்படின்னு பண்ணி நம்ம சொல்லலாம். எஸ் அவங்கெல்லாம் நினச்ச மாதிரி படக்குழுவினர்லாம் நினச்ச மாதிரி நம்மளை ஒவ்வொரு இடத்துலையுமே நல்லாவே காமெடி பண்ணி நம்மளை சிரிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். படத்தில் இருக்கக்கூடிய எல்லா காமெடியுமே நம்மளை சிரிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம பார்த்து எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு ட்விஸ்ட்டு. என்னடா ட்விஸ்ட்டு அப்படின்னு கேட்காதீங்க, ரொம்ப பெரிய ட்விஸ்ட்டெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். என்ன ட்விஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹர்பஜன் சிங் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுக்குறாப்புல சின்னதாக ஒரு சீனுக்கு என்ட்ரி கொடுத்துட்டு சந்தானத்துக்கு ஒரு சின்ன மோட்டிவ் கொடுத்துட்டு அந்த சீனுக்கு மட்டும் ஹர்பஜன் வந்துட்டு போயிடுறாரு. சந்தானம் அவர்கள் இந்த டைம் மிஷினில் ட்ராவல் பண்ணிருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் மாதிரி ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிடுறாரு. ஸோ அப்படி அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகக்கூடிய சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் இருக்கும். அந்த 10-15 நிமிஷம் நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு அந்த காமெடி சீன்ஸ்லாம் மேக் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த 10-15 நிமிஷம் உண்மையிலே நல்ல காமெடிஸ் நல்ல நம்மளை சிரிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனந்தராஜ் அண்ட் முனிஷ்காந்த் இவங்க ரெண்டு பேர் காம்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் உண்மையிலே வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
ரெண்டு பேருமே, ஸோ ரெண்டு பேரை பற்றியுமே நம்ம சொல்ல தேவையில்ல, ரெண்டு பேருமே பாடி லாங்குவேஜாக பேசுகிற விதம் எல்லாமே நம்மளை சிரிக்க வச்சுருக்கும். அது இந்த படத்தில் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்மளை நல்லாவே சிரிக்க வச்சுருக்காங்க. ரெண்டு பேர் வர சீன்ஸ்லாம் உண்மையிலே நம்ம வாயை விட்டு சிரிக்கலாம், அந்த அளவுக்கு காமெடி இருக்குது. ஒரு காமெடி படம்னா நம்ம மைண்டில் வந்து எப்பவுமே கிளைமேக்ஸில் ஒரு பயங்கரமான காமெடி சீருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். நானும் அப்படி எதிர்பார்த்து தான் இந்த படத்தை பார்த்தேன். பட் கிளைமேக்ஸில் வந்து ஒரு சேஞ்சாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க சென்டிமெண்ட் காமெடிஸை வச்சு படத்தை முடிச்சிருக்காங்க. காமெடிஸை ஒன்றும் அதிகமாக வச்சுருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாட். ஏன்னா எப்போவுமே எல்லாருமே எதிர்பார்க்குறது கிளைமேக்ஸில் நிறைய காமெடிஸ் வரும், நல்ல பயங்கரமான காமெடிஸ் வரும் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த படத்தில் நான் காமெடிஸ்க்கு பஞ்சம் அப்படின்னு நான் சொல்லலை, காமெடி இருக்கு. பட் கிளைமேக்ஸ்ல இவங்க காமெடி அண்ட் சென்டிமெண்ட் வச்சு படத்தை முடிச்சுட்டாங்க. ஸோ ஓகே, நம்ம ஓவராலா படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, சந்தானம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாலாம் வந்து பாத்தீங்கன்னா காமெடியன்ஸா நடிப்பாரு. நம்ம அவர் போடுற காமெடிஸ் எல்லாம் நல்லா இருக்கு, ஓஹோ பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சிரிப்போம். ஏன்னா அவர் வந்து எப்பதாச்சும் ஒரு சீன்ஸ் தான் வருவாரு, சின்ன சின்ன சீன்ஸ் தான் வருவார். ஸோ அவர் போடுற காமெடிஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உண்மையிலேயே பயங்கரமாக இருக்கும். பட் அதே காமெடிஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்கும் போது நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா காமெடியும் பண்ணணும், அதே நேரத்தில் ஹீரோயிசமும் பண்ணணும், சென்டிமெண்ட்டும் பண்ணணும், எல்லாமே பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அந்த விதத்தில் இந்த படத்தில் உண்மையிலேயே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். காமெடிஸும் பண்ணிக்கிட்டு ஹீரோயிசமும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு மற்றவங்களே மேனேஜ் பண்ணிக்கிட்டு நடிக்கிறேன்னு கேட்க சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ சந்தானத்துக்கிட்டேருந்து நம்ம ஃபுல்லாக காமெடி எதிர்பார்க்க முடியாது, பிகாஸ் அவர் ஹீரோவாக நடிக்கிறார் அப்படிங்கும் போது இந்த படத்தில் அது நல்லா ஒர்க் அவுட் ஆகி நடிச்சிருக்காரு, சிரிக்கவும் வச்சிருக்காரு, ஹீரோவாகவும் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படமாகவே எடுத்திருக்காங்க. அண்ட் சின்ன ஒரு கருத்தையும் முன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். காமெடிக்கு இந்த படத்தில் பஞ்சமே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். உண்மையிலேயே பார்த்து சிரிக்கக்கூடிய படமாக தான் இருக்குது, பார்க்குற அளவுக்கு ஒர்த்தான படமாகவும் இருக்குது, நல்ல காமெடிஸ் இருக்குது. நம்ம சிரிக்கலாம், ஒரு 2.5 மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் சிரித்து நல்லா ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படமாக தான் மேக் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே சந்தானம் ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பட் ஓடிடியில் ஓட்டுருக்கா, தேட்டரில் ஓட்டுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் ஓடிடியில் ஓட்டுனா ரொம்ப நல்லது. வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு சிரிக்கிற அளவுக்கு இந்த படம் இருக்குது. ஸோ எல்லாருமே மறக்காமல் இந்த படத்தை போய் கண்டிப்பாக பார்த்துருங்க, 2.5 மணி நேரம் நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொலைச்ச லைஃப்பை தேடாதீங்க, இருக்க லைஃப்பை தொலைச்சிடாதீங்க அப்படிங்கிற உங்களுக்கு சின்ன வரியாத்தரெல்லாம். பட் அதுக்குள்ளே நிறைய மீனிங்ஸ் இருக்குது. ஸோ அழகாக ஒரு எப்படி சொல்கிறது, அழகாக ஒரு தத்துவத்தை கொடுத்துட்டு படத்தை முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பார்க்குற அளவுக்கு ஒர்த். ஸோ ஓகே கேஸ், நம்மளோட நான் ஃபஸ்ட் டைம் ஒரு மூவி ரிவ்யூ பண்ணுறேன், எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். என்னோடய ஒரு சின்ன முயற்சியாக அதை பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருமே மறக்காமல் கமெண்ட் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். தப்பு இருந்தாலும் சொல்லுங்கள், இல்லை நல்லா இருக்குது அப்படின்னாலும் சொல்லுங்கள், நல்லா இல்லைனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஸோ இனிமேல் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அடுத்த வீடியோவில் புது விதமான டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் அதுவரை உங்களுக்கு விடுவது உங்கள் மிஸ்டர் சரி எப்படி வேர்த்து முடிஞ்சு வர. Thank you.